ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான ஜாப்பனீஸ் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவை பார்த்துட்டு இருக்கோங்க. கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு க்ரைம் கேஸ், அதனால சூப்பராக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், கண்டினியூட்டிக்காக சொல்ல. இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த கேஸ்க்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடோட ஒன்லைன் என்ன சொல்லியிருந்தேன், டைரக்டாக போலீஸுக்கும் நம்ம ப்ரொஃபஸருக்குமே இந்த கேஸில் வரக்கூடிய கிரிமினல் வந்து சவால் விடுவான். அது என்ன ஏதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே போலீஸ்க்கு ஒரு மொட்டை கடதாசி மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் போட்டிருக்கேன், நீங்கள் என்னை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, இது ஏதோ ப்ராங்க்னு நினைக்கிறீங்க, நான் என்னோட பவரை காட்டினாதான் இங்கே நம்புவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை தெரு மாதிரி இருக்குது. மக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்கை கண்ணாடியெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இந்த பில்டிங் மேலே ஏறிட்டுருக்காரு. அப்படியே பின்னாடி அந்த கிரிமினலோட வாய்ஸ் ஓவரில் இந்த லெட்டர் இருக்கிற மாதிரியும் அந்த லெட்டரை நம்மளோட டி படிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. அந்த கிரிமினலையும் நம்மளுக்கு காட்டுறாங்க. மொத்தமா முகத்தை ஃபுல்லா காட்டுறதுல கொஞ்சம் மட்டும் காட்டுறாங்க. அதை வச்சு இன்னார் இன்னார் நம்மளால கண்டும் பிடிக்க முடியல. இல்ல ஹைலைட் என்ன அப்படின்னா, இதோ என்னோட கேஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண உங்களால முடியல அப்படின்னா இங்க ப்ரொஃபசர் ஒய் கிட்ட போய் தாராளமா ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ப்ரொஃபசர் பேர் வந்து சென்சா யுக்காவா, அதனால ப்ரொஃபசர் ஒய்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா மென்ஷன் பண்ணி சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ரொஃபசர் போலீஸுக்கு கிரைம் கேஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறது இந்த கிரிமினலுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டி தன்னோட பார்ட்னர் கிட்ட பேசிட்டு இருக்க, பில்டிங் மேல கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒருத்தர் ஏறி இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு திடீர்னு தலை சுத்துற மாதிரி ஆகுது, அது என்னமோ பண்ணது அவருக்கு தெரியல, ஆனா தலையில கை வச்சுக்கிறத பார்த்துதான் நம்ம கெஸ் பண்றோம். அப்படியே கீழே விழுந்து தலை செதறி இறந்து போயிடுறாரு. இந்த கேஸ் நம்ம ப்ரொஃபசர் கிட்ட கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி கால் பண்ணியே டி சொல்றாங்க, இப்போ இந்த லெட்டர் போட்டிருக்கா இல்லைங்களா கிரிமினல், அவன் தன்னை டெவில்ஸ் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணிக்கிறான். ப்ரொஃபசர் கிட்ட இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு டி வர சமயத்தில் ப்ரொஃபசர், எனக்கு இப்படி ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னு தூக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரிமினல் டெவில்ஸ் ஹேண்ட் இருக்கா இல்லையா, டார்கெட் பக்காவாக இருக்கு. ப்ரொஃபசரையும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ட்ரிகர் பண்ணுறது தான். முடிஞ்சா என்ன பிடிங்கடா, அடுத்தடுத்து இப்படி தான் மர்டர் நான் பண்ணிட்டே இருப்பேன், சவால் விட்டே சொல்றேன் அப்படிங்கிறது தான் இவனோட ஐடியா. பண்றதுல பார்த்து சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியுமா, அந்த லெட்டர் வச்சு டீ கோட் பண்ண நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு வெப்சைட்டோட நேம் அந்த லெட்டரோட கார்னர் இருக்கிற மாதிரி இருக்கு. அவன் வேணும் வேணும்னே தான் அதை விட்டுருக்கான். அந்த வெப்சைட் குள்ள வந்து பார்த்தா இந்த மூவி ரிவ்யூ போடுறது இல்லைன்னா சில மூவிங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் இருக்கும் இல்லைங்களா, அதுல கமெண்ட் செக்ஷன்ல பில்டிங்ல இருக்கிற கண்ணாடி துடைக்கிறதுக்காக கிளீன் பண்ற ஒரு ஆள் மேல போனவன் கீழே விழுந்து இறந்து போனான் இல்லையா, அதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷன்ல எழுதியிருக்கு. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமாக டி கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்மெல் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ இந்த கல்பிரட் டெவில் ஹேண்டு ப்ரொஃபசருக்கு சவால் விட்ட மாதிரி தெரியுது. ப்ரொஃபசர் உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா ப்ரொஃபசர் ரொம்ப சின்ன வயசுலயே அசோசியேட் ப்ரொஃபசர் ஆயிட்டாங்க, அது பெரிய யூனிவர்சிட்டியில. இவன் நம்ம ப்ரொஃபசர் ஸ்டூடெண்டா இருந்த சமயத்துல அவங்களுக்கு கிளாஸ் எடுத்ததே அசிஸ்டன்ட் தான், இப்போ நம்ம ப்ரொஃபசருக்கு அவர் அசிஸ்டன்ட் ஆயிட்டாங்க. ப்ரொஃபஸரை விட அசிஸ்டன்ட்டுக்கு வயசு ஜாஸ்தி இருந்தும் ப்ரொஃபசர் கிட்ட அசிஸ்டண்டாக இருக்காங்க இல்லையா, அப்போ ப்ரொஃபஸரோட பிரெயின் எந்த அளவுக்கு வேல்யூ ஆனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க போட்டியாக இருப்பாங்க. என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ப்ரொஃபசர் வந்து இதிலெல்லாம் கண்டுக்கிற ஆள் கிடையாது, என்ன எவன் எதிர்க்கிறான்னு பார்த்துட்டு இருந்தா என்னால் முன்னேற முடியாது அப்படின்னு நினைக்கிற டைப்பு அது அசிஸ்டண்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீ வேறவன் ப்ரொஃபஸருக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, யாருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பார்க்க மாட்டார், அவர் பாட்டுக்கு அவர் ரூட்டில் போயிட்டே இருப்பார் அப்படிங்க டியோட சந்தேகம் ஃபுல்லாக அசிஸ்டன்ட் பக்கம் திரும்புது. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது, ஏன்னா ப்ரொஃபஸரை விட உங்களுக்கு வயசு அதிகம், ப்ரொஃபசர் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு, நீங்கள் அவருக்கு பாடமே எடுத்திருக்கீங்க. பட் ஒரு அசோசியேட் ப்ரொஃபசர் ஆனதுக்கு அப்புறமாக அவர்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்டாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கே அவர் மேலே கிரஜ் இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அம்மா வாய முடி எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் அப்படியே திரும்பி பார்க்க, பிடிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடிக்கும் இல்லை, நீங்கள் ஒரு நல்ல மனுஷன், நல்ல சிறந்த அறிவாளி, அந்த மாதிரி பிடிக்கும்னு சொன்னேன், உங்களை வந்து நான் வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்க மாட்டேன் அதுக்காக சொன்னேன் அப்படின்ட்டு தப்பிச்சோம் பழச்சோம் நாங்கள் இருந்து போயிடுறாங்க. பட் டி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, கல்பிரட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடுறான், இந்த மாதிரி எவ்வளவோ கேஸ் இருக்குது, நான் இந்த மர்டர் பண்ண போகிறேன், முடிஞ்சால் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ஷன் சீக் பண்ணுற பர்சன்ஸ். ஆனால் இதில் ப்ரொஃபசர் ஆனால் உங்களையும் இழுத்துருக்கேன் அப்படின்னா பர்சனலாக அவனுக்கு உங்களை தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் யோசிங்க ப்ரொஃபசர்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபசருக்கு இதில் என்னமா இருக்குது, எவனோ ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க. இல்லை ப்ரொஃபசர், இல்லை சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியல, ஏன்னா கேஸ்லேயே நாம் இன்னும் முழுசாக போல, ஆனால் இன்னொரு மர்டர் நடக்காமல் இருக்கணும், இன்னொரு உயிர் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசர் வந்து அதுவும் வாஸ்தவம் தானே, நாம ஏதோ ஒன்று பண்ணுறதால அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மர்டரை தடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளீன் பண்ணுறவர் விழுந்து இறந்தார் இல்லைங்களா அந்த பில்டிங்க்கு வராங்க. அதுக்கு ஆப்போசிட் பில்டிங்கில் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ப்ரொஃபசர் கையை வச்சே அந்த பில்டிங்கோட ஹைட் அளந்துடுறாங்க. இப்படி இருந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ப்ரொஃபசர் கிட்ட கேட்கறதுக்கு, பண்ண முடியும் பண்ணி காட்டிட்டேன் அப்படின்னு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. டீக்கு ஒன்றும் புரியல, சரி உங்கள் கையை வச்சு இந்த பில்டிங்காக அளந்துட்டீங்க அவ்வளோதானே, இதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, கண்டெல்லாம் என்னால் பிடிக்க முடியல டி, ஆனால் ஒன்றே ஒன்று விஷயம், அவர் எப்படி விழுந்து இறந்தாரு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேஸ் விசாரிச்சிருப்பீங்க இல்லையா, அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்டே வந்து நம்ம டி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எகேன் சொல்கிறாங்க, எப்போவுமே ரெண்டு பேராக தான் இந்த பில்டிங்கில் இருக்கிற மிரர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்களாம், பட் இன்னைக்கு இறந்து போன விக்டிம் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க. இருக்கு இந்த மாதிரி க்ளீனிங்கில்
12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது தவறி விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரா இருக்கிறப்போ ஒரு சின்ன அலர்ச்சி இருக்கும் இல்லையா, அதனால சரியா சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டுக்கல. அந்த சேஃப்டி பெல்ட் எல்லாம் சரியா போடாமையே நிறைய வாட்டி கிளீன் பண்ணிருக்காரு, ஆனா அப்பெல்லாம் விழல அப்படிங்கிறாங்க. 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் சேஃப்டி பெல்ட் இல்லாம இருந்த சமயத்துல கூட அவர் நல்லபடியா கிளீன் பண்ணிருக்காரு. இப்பவும் சேஃப்டி பெல்ட போட்டுக்கல, ஆனா கீழே விழுந்து இறந்திருக்காரு. அப்போ ஒன்னா தலை சுத்தல் அது மாதிரிதான் வந்திருக்கலாம் அப்படிங்க அட்டாப்ஸ்ல செக் பண்ணாம இருப்பாங்களா, தலை சுத்தல் வர்றதோ இல்ல திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது அந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இன்னும் நாம நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம், அப்பதான் கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்க. அவன் அடுத்தடுத்து லெட்டரா போட்டுருக்கான், சின்ன சின்ன ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். பயங்கரமா அந்த டெவில் ஹேண்ட் அப்படிங்கிற அந்த கிரிமினல் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஒரு ரயில்வே ட்ரக்க காட்டுறாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு கார் நிக்குது, வேன் டைப்ல இருக்கிற கார். அந்த ரயில்வே லைன்ல கிராஸ் பண்றதுக்காக ஒருத்தர் சைக்கிள்ல வராரு, ரெண்டு பக்கமும் ட்ரெயின் வரல, ஒரு நிதானமா தான் கிராஸ் பண்றாரு. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி நல்லா தடுமாறுறாரு, தலையெல்லாம் சுத்துது, அப்படி ட்ராக்ல விழுந்துடுறாங்க. ட்ரெயின் வர்றத அவரு சுதாரிச்சுட்டு அங்கிருந்து எழுந்திருக்கிறார், சைக்கிள் விட்டுட்டு இந்த பக்கம் வர பக்கத்து ட்ராக்ல ட்ரெயின் வந்து அவரை அப்படியே நசுக்கி கொண்டுடுது. இது எல்லாத்தையும் அந்த ட்ராக்கு பக்கத்துலயே கார்ல உட்காந்துட்டு இருந்த ஒருத்தன் பாக்குறான். இப்பதான் ஃபேஸையே காட்டுறாங்க. சோ இவன் தாங்க டெவில்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிற அந்த கிரிமினல். இவன் ஏன் இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அப்படியே கெக்கபுக்கு கெக்கபுக்கன்னு சிரிக்கிறான், பயங்கர சைக்கோத்தனமா பண்ணிட்டு இருக்கான். அப்படியே எங்கேயோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே சயின்ஸ் தான், நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் பிசிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு சின்ன மானிட்டர் மாதிரி காட்டுறாரு, கையடக்கமா தான் இருக்கு. இது வந்து நீங்க வாக்கிங் போற சமயத்துல யூஸ் பண்ணலாம். உங்க ஃபுட் ஸ்டெப்பை இது கரெக்டா நோட் பண்ணும், ரொம்ப போட்டு குளுக்குனீங்கன்னா அப்ப கவுண்ட் எடுத்துக்காது, நீங்க ஜென்டலா நடக்கிறத மட்டும் தான் சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்ட் ஏஜ் ஹோம்ல தான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மணிக்கிறதே ஒருத்தர் தான், மத்தவங்கெல்லாம் ஏண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, இவர்கிட்ட திறமை இருக்கு, ஆனா அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல, அதனால அப்படி சைக்கோத்தகமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அங்க ஒரு குட்டி ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க, இந்த டெவில்ஸ் ஹேண்டும் அப்படியே கூப்பிட்டுக்கலாங்க. நம்ம அசிஸ்டன்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸுக்கே வந்து டெவில்ஸ் ஹேண்டை பார்த்து டே வாடா லேட் ஆச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு போய் டெவில்ஸ் ஹேண்டோட வீட்டுல தான் உட்காந்து ட்ரிங்க்ஸே பண்றாங்க. படிக்கிற காலத்துல இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். டெவில் ஹேண்டுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும், ஒய்ஃப் நர்ஸா இருக்காங்க. ஒய்ஃப் எங்கட அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு என்னால ரொம்பலாம் வந்து ஏர்ன் பண்ண முடியல, நீ ஏன் பார்த்துல அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இந்த மாதிரி சின்ன சின்னதான் ஒர்க் பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், அது போக நான் ஒரு முக்கியமான எக்ஸ்பிரிமெண்ட் வேற பண்ணிட்டு இருக்கேன், என் ஒய்ஃப் தான் சம்பாரிச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவர் நர்ஸா இருக்கா அப்படின்னு நல்லா சொல்லிட்டு ஃபீல் பண்றதுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு மாதிரி சங்கடமா எடுத்துட்டே, நீ ஏன் கஷ்டமான சூழ்நிலை இருக்க, உன் ஒய்ஃப் பாரு இப்போ கூட டியூட்டி இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நம்ம வீட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா அப்படிங்க. ஹீ நீ எதுக்கடா போற, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இதெல்லாம் சாதாரண விஷயம், ஒய்ஃப் சீக்கிரம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துருவா, அவ ஹாப்பியா தாண்டா இருக்கா நீ உட்காரு அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா டெவில் ஹேண்டுக்கு ஜப்பான்ல நாம மாதிரி இருக்கிற சயின்டிஸ்ட் ஷைன் ஆகுறதுல நம்மளுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல அப்படிங்கிற குறை இருக்கு, அது அசிஸ்டன்ட்டும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இன்னும் ப்ரொஃபசர் கிட்டதான் அசிஸ்டண்டா இருக்கேன், எனக்கும் அசோசியேட் ப்ரொஃபசர் ஆகணும் அப்படிங்கறத என்னுடைய ப்ரொஃபசர் என்ன விட வயசுல சின்ன பையன் தான், பட் இருந்தாலும் அவர் டேலண்ட்டுக்கு பாரு அசோசியேட் ப்ரொஃபசர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல, அவர் என்ன சாதாரண அசோசியேட் ப்ரொஃபசர் தானே, அதையும் தாண்டி என்னத்தை சாதிச்சு கிழிச்சாரு அப்படின்னா டெவில் ஹேண்ட் சொல்றான். அதுலயே தெரியுது ப்ரொஃபசரை சுத்தமா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அது என்னமோ கரெக்ட் தான், பட் அவராவது கொஞ்சம் ஒரு எடுத்துக்கிட்ட கரியர்ல நல்லபடியா ஷைன் ஆகுறாரு, நம்மள எல்லாம் பாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்றாரு, இப்ப கூட டெவில் ஹேண்டுன்னு ஒருத்தன் மொட்டக்கடுதாசியா எழுதி அடுத்தவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கான், டைரக்டா ப்ரொஃபஸருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சவால் விட்டுருக்கான், அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, டெவில் ஹேண்டே இவன் தானே அப்படின்னு முகம் ஒரு மாறி மாறுது. அசிஸ்டன்ட் சாதாரணமா பேசுறாரு, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றாங்க. ஆக்சுவலா ப்ரொஃபசர் சொல்லிட்டாரு, போலீஸ் வந்து இந்த கேஸை பெருசா மக்கள் கிட்ட கொண்டு போக வேண்டாம், அவன் தன் பக்கம் இருக்கிற அட்டென்ஷனை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெவில் ஹேண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காம இக்னோர் தான் பண்ண போறாங்க, டெவில் ஹேண்டு கண்டிப்பா ஏமாற்றமா தான் போக போகுது, அதெல்லாம் இருக்கட்டும் தான் புக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போக பார்க்க, அது என்னோட பெட்ரூம்டா அப்படின்னு சொல்லிட்டு டெவில் ஹேண்ட் தடுத்துடுறான், சாரி சாரிடா நான் தெரியாம வந்து போ பார்த்துட்டேன், அப்புறமா அதை புக்ஸ் இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு பெருசா உட்காந்துக்கிறாங்க. சோ ஏன் பெட்ரூம்குள்ள போக விட மாட்டேன்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பர்சனல் அப்படிங்கிறது வேற, ஒய்ஃப் இருந்தாங்க பெட்ரூம்குள்ள இருக்காங்க அப்படின்னா அது வேற, அவன் தடுத்ததுல ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு உறுத்துது. அதுக்கப்புறம் அஸ்டண்டெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிளம்புற சமயத்துல டேவ் நம்ம ரெண்டு பேரும் சிமிலரா தான் இருக்கும், சீக்கிரமா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்டண்ட் போறாங்க. ஆனா டேவில் ஹேண்டுக்கு நாம சிமிலரா, உன்ன மாதிரி நான் இல்லடா, உன்னை விட சின்ன பையன் கிட்ட அஸ்டண்டா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு வராரு. ஆக்சுவலா பெட்ரூமோட கதவுக்கு பின்னாடி ப்ரொஃபஸரோட ஆர்டிகல் ஒரு போட்டோ எல்லாம் ஓட்ட வச்சு ஊசியாலையும் ஆணியாலையும் குத்தி குத்தி ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். சோ ப்ரொஃபஸர் மேல அவ்வளவு கிரஞ்சு வச்சிருக்கான், அவ்வளவு கோபம் இருக்கு அப்படிங்கறது தெரியுது. சோ இதனாலதான் அஸ்டண்ட உள்ள விடாம தடுத்திருக்கான். இப்போ ஒரு கேஸ் ஆச்சு இல்லைங்களா, அதான் ஒருத்தர் ரயில்வே டிராக்ல வந்து விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கேஸ் எடுத்துட்டு ப்ரொஃபஸர் கிட்ட வராங்க. ப்ரொஃபஸர் அதே மாதிரிதான், நல்லா இருந்தாரு, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் எப்படி ரயில்வே டிராக்ல விழுந்து இறந்து போனாரு,
இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் கூட பண்ணலை, இப்படியில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போவும் ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ் அந்த பேப்பரோட கார்னரில் இருக்க செக் பண்ணி பார்க்குறப்போ, இப்போ இந்த ட்ரைவே ட்ராக்ல வந்து இறந்து போனார் இல்லைங்களா, அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன், என் பேர் தான் டபுள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ப்ரொஃபஸருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, பகிரங்கமாக ஏதோ ஒரு வெப்சைட்டில் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்க. ஐயோ ப்ரொஃபஸர் பண்ணாமல் இருப்போமா, ட்ராக் பண்ணோம், பட் அவன் ஓவர்சீஸ் சர்வர் யூஸ் பண்ணுறான், அதனால எங்களால் பெருசாக ட்ராக் பண்ண முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்குது, அடுத்தடுத்து அப்படி மாடர் நடந்துகிட்டே இருந்தால் இது மக்களுக்கு இடையில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் யோசிக்கிறாங்க. எங்கேயோ என்னத்தையோ மிஸ் பண்ணுறோம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே காஃபி போட வரப்போ பார்ட்னர் கிட்ட இருந்து டீக்கு கால் வருது. டி அந்த டிவில் ஹேண்ட் இருக்கா இல்லையா, மீடியாக்கே லெட்டர் அனுப்பிச்சிட்டான், இதுக்கப்புறம் இந்த கேஸை நம்மளுக்குள்ள வச்சு நம்ம விசாரிக்க முடியவே முடியாது, மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, மக்கள் பேனிக் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா சொல்ல, ஆக்சுவலாக மக்கள் பேனிக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியே விட போலீஸ் இருந்தது, அது தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் டெவில் ஹேண்ட் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டான். சமீபத்தில் நடந்த எல்லா மர்டரையும் நான் தான் பண்ணேன், போலீஸ்க்கு பகிரங்கமாக சவால் விட்டு தான் இத்தனை பண்ண, ஈவன் ப்ரொஃபஸருக்கு கூட, பட் அவங்களுக்கெல்லாம் மக்கள் மேலே அக்கறையே இல்லை போல இருக்கு, அதனால உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தாமல் என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுற பர்சன் அப்படிங்கிறது இல்லை பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருது. அது இல்லாமல் நேற்று அந்த டெவில் ஹேண்டு கிட்ட அச்சன் சொல்லியிருப்பாங்க இல்லையா, போலீஸ் இக்னோர் பண்ண சொல்லிட்டாரு ப்ரொஃபஸர், வெளியே வந்து எதுவும் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஓகே போலீஸ் சொல்ல மாட்டாங்கன்னு இவனே லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். இப்படி இந்த கேஸு ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால ப்ரொஃபஸர் கொஞ்சம் பின்வாங்குறாரு, அவருக்கு இந்த அட்டென்ஷன் சீக்கிங் எல்லாம் பிடிக்காது, நான் தான் இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் யாருக்கிட்டே போய் பீத்திக்கிட்டதே கிடையாது இல்லையா, கிட்ட வந்து கேட்கறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு அவ்வளவுதான், அதனால இதை பாரு என்னால எதுவும் முடியாது டி, நீங்களே பாத்துக்கோங்க, மீடியா வரைக்கும் போயிட்டான், நான் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றப்போ இன்னொரு கால் வருது. அட்டன் பண்ணா பேசுறது டெவில் ஹேண்டு தான், பேசுறத வச்சு ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருது, என்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு ப்ரொஃபஸர் சொல்ல அவன் ஏதோ சில ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போனை கட் பண்ணிடுறான். நம்ம ப்ரொஃபஸருக்கு இவன் நம்மளை ரொம்ப ப்ரொவோக் பண்ணுறான் அப்படின்னு தோணுது, அடுத்தடுத்து இவன் மர்டர் பண்ணாமல் தடுக்கணும் அப்படின்னு தோணுது. அதனால கடைசியாக ரயில்வே ட்ராக்ல ஒருத்தர் விழுந்து இறந்து போனார் இல்லைங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க, அங்கே தான் நம்ம ப்ரொஃபஸர் ஒரு பெரிய மிக்க முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலாக டெவில் ஹேண்ட் அப்படிங்கிற கல்பிரட்டு இன்னார்தான் விக்டிம் அப்படின்னு பர்டிகுலராக சூஸ் பண்ணி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மர்டர் பண்ணுறதில்ல, அவன் ரேண்டமாக தான் விக்டிமை சூஸ் பண்ணுறான். மேக்ஸிமம் விக்டிம் இறக்குற சமயத்தில் தனியாக தான் இருக்காங்க, இன்னார் தான் விக்டிம் ஆண் பெண் அது வேணால் தெரியுதே தவிர்த்து அவங்களோட பேர் ஈர் எதுவுமே தெரியறதில்ல. அதனால தான் ஒவ்வொரு மர்டருக்கு அப்புறமாக 3 நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு லெட்டர் வந்து சேருது, அந்த வெப்சைட்லையும் லேட்டாக அவன் போஸ்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வந்து டி ஒரு ஆங்கிளில் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி அவர் யோசிச்சிருக்காரு, கண்டிப்பாக உங்களுக்கே ஒருத்தன் ஓப்பனாக சவால் விடுறான் அப்படின்னா உங்கள் மேலே கடியில் இருக்கிறவனாக தான் இருக்கணும், இல்லைன்னா உங்களால் ஏதாவது பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்டுருக்கணும், இல்லைன்னா உங்கள் மேலே பொறாமப்படுறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆங்கிளில் ப்ரொஃபஸர் யோசிச்சிருப்பாரு. அப்போ தான் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு செமினாருக்கு போயிருப்பார், அந்த செமினாரை ப்ரெசென்ட் பண்ணது வேறு யாருமே இல்லை டெவில் ஹேண்டு தான், ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பார், அதை பற்றின எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்ருக்குறப்ப நம்ம ப்ரொஃபஸர் எனக்கு ஒரு டவுட்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் வந்து இவர் வேற மாதிரி சொல்லி, பட் நீங்கள் பண்ணதை காட்டிலும் ரொம்ப சீப்பாகவே இந்த எக்ஸ்பிரிமெண்ட் என்னால் பண்ண முடியும், இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் கேட்க, டெவில் ஹேண்டும் ஏதாவது அந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லணும் இல்லையா, அவரும் என்னென்னமோ பதில் சொல்லி பார்த்துருப்பார். ஆனால் ப்ரொஃபஸர் கடைசியில் ரொம்ப ஸ்மார்ட்டாக மடக்கிட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இத்தனையும் பேசின ப்ரொஃபஸர், ஆக்சுவலாக இந்த ஐடியா எனக்கே வரல, உங்கள் ஐடியாவிலிருந்து வேணால் என்னால் பெட்டராக பண்ண முடியுங்கிற தாட் வந்ததே தவிர்த்து இந்த ஐடியாவை இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணதே பெரிய விஷயம், அதுக்கு என் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் அந்த செமினார் ஹால் ஃபுல்லாக எல்லாம் உட்காந்து லிசன் பண்ணவங்க. ப்ரொஃபஸர் இப்படிலாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறமாக்க அவ்வளோதான், இந்த ஆள்கிட்ட வந்து பெருசாக எந்த ஒரு ஒர்த்தும் இல்லை போல இருக்கு, சரியாக கம்ப்ளீட் பண்ணாத எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் அங்கேருந்து எழுந்து போயிருப்பாங்க. ப்ரொஃபஸர் மீன் பண்ணி பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியுது, ஆனால் டெவில் ஹேண்டோட லைஃப் அதுக்கப்புறம் அப்படி உள்ட்டாவா மாறிடுச்சு, அவனால சக்சஸ் கொடுக்கவும் முடியல, ஒரு ஃபெயிலியரான சயின்டிஸ்டா டெவில் ஹேண்ட் மாறிட்டான், இதுவாக தான் இருக்கணும் டி அப்படின்னு சொல்றாங்க ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக டெவில் ஹேண்டோட லைஃப் அப்படி மாறிடுச்சா என்னங்கிறது ப்ரொஃபஸருக்கு தெரியாது, பட் இந்த செமினாரில் தான் நான் எழுப்பின கொஸ்டினால அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து சரியான ஒர்த் இல்லாமல் போச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். மேபி இந்த செமினார் அங்கே எடுத்தது யாரு என்னன்னு டீட்டெயிலாக எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை, ஆனால் போனது எனக்கு ஞாபகம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சா மேபி அந்த பர்சனே டெவில் ஹேண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை தான், அந்த செமினாருக்கு அப்புறமாக தான் டெவில் ஹேண்டோட அந்த வாழ்க்கையே மாறி இருக்கு. அதுக்கப்புறம் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சில விஷயங்களை ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, அதை டி கிட்டையும் சொல்கிறாங்க. டி இதை பாருங்கள், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் தியரி, டெவில் ஹேண்டுக்கு இன்னார் தான் விக்டிம் அப்படின்னு பர்டிகுலர் ஒரு பர்சன் அவன் சூஸ் பண்ணுறதில்ல,
தனியா அவனுக்கு வாகா கிடைக்கிறவங்கள தான் போட்டு தள்ளுறான். ஆனது யாரு என்ன அப்படிங்கறது அவனுக்கு அப்ப தெரியறது இல்ல. அவன் இறந்ததுக்கு அப்புறமாக இந்த மாதிரி இன்னாரு இந்த பேருடையவர் இந்த இடத்துல வேலை செய்யறவர் இறந்து போயிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக தான் நம்மளுக்கு லெட்டரும் எழுதுறான், வெப்சைட்டையும் மென்ஷன் பண்றான், அதுல அவன் கமெண்ட்டும் போட்டு வைக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? பல விக்டிம்களை சூஸ் பண்ணிருக்கலாம், அதுல எல்லாரும் இறந்திருக்க மாட்டாங்க, சில பேர் தப்பிச்சிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா டெவில் ஹேண்ட் நம்ம கிட்ட லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சு அந்த கிளீன் பண்ணக்கூடிய பர்சன நான் தான் போட்டு தள்ளேன், முடிஞ்ச கண்டுபிடிங்க அப்படின்னு ஓபன் சேலஞ்ச் வச்சான் இல்லையா. அந்த நாளில இருந்து ரயில்வே டிராக்ல இறந்து போன பர்சன் இது கிடப்பட்டது ஏன் இன்னைய தேதி வரைக்கும் யாருக்காவது ஆக்சிடென்ட் மாதிரி ஏதோ ஒன்னு ஆக போய் அதுல இருந்து யாராவது தப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேஸ் ஆதான் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அப்படிங்க ப்ரொஃபசர், அந்த மாதிரி கேஸ் நிறைய இருக்குமே அப்படிங்க. நிறைய இருக்கலாம், ஆனா அதுல நான் சொல்ற மாதிரி விசாரிங்க. சிலர் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பாங்க, எப்படி தப்பிச்சோன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன நடந்ததுனே தெரியல, எனக்கு ஒரு செகண்ட் எல்லாம் பிளர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தலை சுத்துது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கேஸா பார்த்து தேடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியும் அதுல கிடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்கு மூலம் அப்படி நான் ஹைவேஸ்ல தனியா காரை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு பிரிட்ஜ் எல்லாம் ஆடுற மாதிரி இருந்தது, எத்துக்கு வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது, தலைக்குள்ள கொஞ்சம் ஒரே சவுண்டு, பயங்கரமான தலைவலி. ஆனால் எப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணேன்னே தெரியல. நல்ல வேலை எனக்கு முன்னாடியோ பின்னாடியோ பெரிய ட்ரக்கோ வேற ஏதோ வண்டி வராததுனால ஆக்சிடென்ட் எதுவும் ஆகல, சைடாக காரை வளைச்சு நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக ஹைவேஸில் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து என்ன எதுன்னு விசாரிக்கிறதுக்கு அந்த லேடி இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லேடியோட கேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனாலையும் ப்ரொஃபஸர் சொன்னதோட ஒத்து போறதுனாலும் வந்து விசாரிக்க அந்த லேடியும் அதை தான் சொல்கிறாங்க. ஆ ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்தேன், என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல, ஆனால் எர்த்குவேக் வந்தால் எப்படி இருக்கும், பில்டிங்கெல்லாம் நம்ம மேலே விளர மாதிரியும், இந்த பிரிட்ஜில் எனக்கு எப்படி தெரியுமா தெரிஞ்சது, இந்த கடல் அலை வந்து பிரிட்ஜ் அந்த அலை மாதிரி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னோட காதுக்குள்ளே புஸ்ஸுன்னு ஒரே சவுண்டு, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல, ஒருவேளை பின்னாடி ட்ரக்கோ வேறு ஏதாவது ஹெவி வெஹிக்கிள் இருந்ததுன்னா அவ்வளோதான், நான் கண்டிப்பாக செத்து போயிருப்பேன், ஆக்சிடென்ட் ஆகாமல் எப்படி நான் வளைச்சு நிறுத்தினேன்னு எனக்கே தெரியலங்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ப்ரொஃபஸர் தலைக்குள்ளே புஸ்ஸுன்னு சவுண்டு, அது காதுலேயும் கேட்டுச்சு, காதுக்குள்ளே கேட்டது தலைக்குள்ளே கேட்டுச்சா இல்லை அது எப்படி நடந்தது, அதே மாதிரி ரோடெல்லாம் வேவ்ஸ் வேவ்ஸாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இவரே பேசிக்கிட்டு என்னத்தையோ கண்டுபிடிச்சு அங்கே இருக்க லிப்ஸ்டிக் எடுத்து எழுத போக டி வந்து நோட்டை நீட்டுவாங்க. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் பண்ணாதீங்க இந்தாங்க நோட் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் கேட்பாரு அங்கே இருக்கிற மிரரில் எழுத, அவ்வளோதான் ப்ரொஃபஸர் என்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு டியும் நாமும் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாட்டுக்கு எழுதிட்டு அங்கேருந்து போயிட டி அந்த லேடியை பார்த்து மன்னிச்சிருங்க நான் கிளீன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. மீடியா கிட்ட இருந்து நான் ஒதுங்கி தான் இருப்பேன் எனக்கு இதில் பிடிக்காதுன்னு சொன்ன ப்ரொஃபஸர் அடுத்த நாள் மீடியா முன்னாடியே வந்து நான் அந்த டெவில் ஹேண்டை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டீமாக அவன் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறதுல ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுறான். அப்படி ரேண்டமாக செலக்ட் பண்ணுற விக்டீம் ஆண் பெண் அப்படிங்கிறத தாண்டி அவனுக்கு வேறு எதுவுமே தெரியறதில்ல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமாக நியூஸ் சேனலில் அவங்க பேர் இன்னார் அப்படிங்கிற அடையாளமெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் போலீஸுக்கும் எனக்கு அவன் லெட்டர் எழுதுறான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, இதை கேட்குற டெவில் ஹேண்டுக்கு பயங்கர கடுப்பாது. ஸோ அவனை நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக வந்து கண்டுக்க வேண்டாம், இக்னோர் பண்ணிவிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தனியாக இல்லாமல் இருங்க அதுவே போதும், அதுவே அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிடும். இப்படி எல்லாம் சொல்கிறப்ப டெவில் ஹேண்டுக்கு பயங்கரமாக ப்ரொவோக் ஆகுது, ஏன்னா அது உண்மை தானே, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர் பில்டிங் மேலே தனியாக இருந்தப்போ தான் கீழே விழுந்தார், அதே மாதிரி ரயில்வே ட்ராக்ல நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ தான் அந்த பர்சனும் இருந்தார். ஸோ விக்டீமுங்கிறது ரேண்டமாக தான் டெவில் ஹேண்ட் செலக்ட் பண்ணுறான், இங்கே தனியாக இல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்றதும் அவ்வளோ தானா, நம்மளுக்கு தைரியமே கிடையாது, வேணா நம்மளை இப்படி சொல்லிட்டான், இப்போ தனியாக இருக்கிற விக்டீம்ஸ் தான் நம்ம போட்டு தள்ளுறோமா, நாலஞ்சு பேர் சேர்ந்துருந்தா நம்மளுக்கு அந்த டேலண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ப்ரோவக் ஆகிட்டான். நம்மளுக்கு இருக்கிற டவுட்டு டிக்கு இருக்கு, டி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு தான் மீடியாவில் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, நீங்களே மீடியாவில் அப்பியர் ஆகி இத்தனை டீட்டெயில்ஸ் இன்வெஸ்டிகேஷனை பற்றி சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் ஏன் ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்குறதுக்கு, இதை பாரு இது வரைக்கும் அவன் விக்டீமை ரேண்டமாக செலக்ட் பண்ணியிருக்கான், இப்போ நான் டிவியில் அப்பியர் ஆகி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இல்லையா, இதுக்கப்புறம் அவன் பர்டிகுலராக ஒரு விக்டீமை செலக்ட் பண்ணுவான், அந்த விக்டீம் நானாக கூட இருக்கலாம், விசாரிக்க சொன்ன யூனிவர்சிட்டியில் விசாரிச்சேன் அங்கே தான் செமினாருக்கு போயிருந்தேன், எனக்கு அவன் என்ன தான் டார்கெட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது, இந்த வாட்டி தான் அவன் விக்டிமை பர்டிகுலராக செலக்ட் பண்ண போகிறான், இது வரைக்கும் ரேண்டமாக தனியாக இருக்கிறவங்களே பார்த்து அவன் போட்டு தள்ளிட்டு இருந்தான், அதனால நம்மளால அவனை பெருசாக கண்டுபிடிக்க முடியல, அவனை பாயிண்ட் அவுட் பண்ணி அரெஸ்ட் பண்ணவும் முடியல, ஆனால் அவன் பர்டிகுலராக இன்னார் தான் விக்டிம்னு செலக்ட் பண்ணி அவங்கள போட்டு தள்ள வந்தானே அவன் ஈஸியாக மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன் ஏதோ ஒரு செமினார் அட்டன் பண்ணுறதுக்காகவா செமினார் எடுக்கிறதுக்காகவான்னு தெரியல, ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட்டோட காரில் கிளம்ப டெவில் ஹேண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வரான், காரை ஓட்டிட்டு இருக்கிறது அசிஸ்டன்ட், ப்ரொஃபஸர் டெவில் ஹேண்டை எதிர்பார்க்குறாரு, அதனால தான் அந்த சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் கேட்ட சீட்டை சாச்சு எனக்கு கொஞ்சம் தூங்கணும், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதால என்னால் வந்து சரியாக ஓட்ட முடியல, அதனால தான் உங்களை கூப்பிட்டா அப்படிங்கிறதுக்கு பரவாயில்ல ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் காரை ஓட்டிட்டு இருக்காங்க. நான் காரை ஓட்டிட்டு இருக்கிறது ப்ரொஃபஸர் அப்படின்னு டெவில் ஹேண்ட் நினைக்கிறான், ப்ரொஃபஸர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காரு, ஒரு கார் தண்ணியாக ஃபாலோ பண்ணுறதையும் நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஒரு டனல்குள்ளே போகிற சமயத்தில் ப்ரொஃபஸர் கார் பக்கத்தில் டெவில் ஹேண்டோட காரும் வருது, சாவடா அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒரு பட்டன் அமுத்த
காரை ஓட்டிட்டு இருந்த அசிஸ்டண்ட்டுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. தலையை திருப்புறாரு, ஸ்டேரிங்கை விட்டுட்டு தலையை பிடிச்சிக்கிறாரு. அவ்வளோதான், அப்போசிட் இதுக்கெல்லாம் ஏற்பாடாக தான் வந்துருப்பாராட்டு இருக்கு. டக்குன்னு ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து அவங்க தலையில மாட்டி விட்டுட்டு கூட ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு, அதை ஆன் பண்ணி விட இப்போ தான் அசிஸ்டன்ட் நார்மலே ஆகிறாரு. கார் ஸ்டேரிங்கை பிடிச்சி நல்லாவும் ஓட்ட செய்கிறாரு. அந்த டெவில் ஹண்டு கொண்டுமே புரியல, என்னது ஒன்றுமே ஆகல, ஆக்சிடென்ட் ஆயிருக்கணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. டனலுக்குள்ளே ஒரே இருட்டாக இருந்திருக்கும், அதனால டிரைவர் சீட்ல இருந்தது யாரு, பேசஞ்சர் சீட்ல இருந்தது யாருன்னு தெரியாது. டனலை விட்டு வெளியும் வந்துருச்சு, காரும் ஆக்சிடென்ட் ஆகல, என்னவா இருக்குன்னு டெவில் ஹண்ட் பார்க்க, அப்படியே ப்ரொஃபஸர் ரெட்டி பார்க்க, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு. ப்ரொஃபஸர் மட்டும் வந்திருக்க மாட்டார், போலீஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க தான் சொல்லியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கீப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு டபுள் ஹேண்ட் நினைக்க, போலீஸ் எல்லாம் அவங்க சுத்த போட்டு பிடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம் அடைச்சே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த டபுள் ஹேண்ட் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் காருக்குள்ளே தான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு தான் அசிஸ்டண்ட்டுக்கு என்னத்தையோ பண்ணியிருக்கான். அது என்னன்னு தெரியல. அடுத்த இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்காந்து விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உமி எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு, யுமி வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது, என் ஒய்ஃபுங்கிறாங்க. இதை பாருங்க சார், உங்க கையில தான் வெட்டிங் ரிங் இருக்கு, யுமி கையில வெட்டிங் ரிங் இல்ல. அண்ட் தென் வெட்டிங் ரிங்க ரொம்ப நாள் போட்டு கழட்டி வச்சாங்க, அதுக்கான தடையும் இருக்கும், அதுவும் இல்ல. அவங்க எங்க அப்படின்னு கேக்குறதுக்கு, அவ வந்து நல்லா இருக்கா, ஒரு மலைப்பகுதியில நல்லா இருக்கா அப்படிங்க, என்ன பண்ணீங்க கொண்டுட்டீங்களே அப்படின்னு கேட்க, நான் வந்து அவளை மர்டர் பண்ணல, அவ செத்ததுக்கான காரணம் அந்த ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே வந்து டி எல்லாத்தையும் சொல்ல, அப்போதான் என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்டை அந்த டெவில் ஹேண்ட் யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இடையில கூட ஒரு கேஸ் பார்த்துட்டு போயிருங்களா, ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொண்ணு மேலே ஒருத்தனுக்கு க்ரஷ் இருந்திருக்கும், அந்த ஆஃபீஸோட பிரசிடென்ட் வந்து நல்லவன் கிடையாது, ஏற்கனவே ஒரு லேடி கூட அஃபேர் வச்சிருந்திருப்பான், திடீர்னு அந்த லேடி கிட்ட இருந்து பிரேக்கப் பண்ணியிருப்பான், அந்த லேடி இறந்து போயிருப்பா. இவன் மைண்டுக்குள்ளே அந்த லேடி வந்து நான் செத்தன்ல நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மைண்டுக்குள்ள மட்டும் அந்த வாய்ஸ் கேட்கும், அப்படி ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஒரு டிவைஸை வச்சுட்டு தானே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி எத்தனை வேலையும் பார்த்துருப்பான், அதே மாதிரியான டிவைஸ் தான், பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. கொய் அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எந்த ஒரு விஷயமும் ஸ்டேபிளாக தெரியவே தெரியாது. எர்த்குவேக் வந்த மாதிரி, தண்ணிக்குள்ளெல்லாம் அடிச்சுட்டு போகிற மாதிரி, நாமளே நிலையா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் பயங்கரமாக நம்மளாம் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். டிரைவிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏதாச்சுன்னா என்ன ஆகிறது, ஆக்சிடென்ட் தான். அதுதான் இறந்து போன ரெண்டு விக்டீமுக்கும் நடந்திருக்கு. அந்த பில்டிங் மேல கிளீன் பண்ணிட்டு இருந்தவர், பில்டிங் மேல நின்று இருக்கிற சமயத்துல ஆப்போசிட் பில்டிங் இருக்கு இல்லீங்களா, பில்டிங்கோட மேல வரைக்கும் கார் பார்க்கிங் ஏரியா இருக்கு. மொட்டை மாடி வரைக்கும் காரை கொண்டு வந்து வச்சு இந்த மிஷினை வச்சு அவர் மண்டக்குள்ள அந்த சவுண்ட் இது எல்லாத்தையும் கொடுத்து அதுல கொலாப்ஸ் ஏதோ கீழே விழுந்து இறந்துட்டாரு. இதே தான் அந்த ரயில்வே டிராக்ல இறந்து போன பர்சனுக்கும் நடந்திருக்கும், ஹைவேஸ்ல வண்டி ஓட்டு வந்து அந்த லேடிக்கும் நடந்திருக்கும். ஆனா அந்த லேடி டக்குன்னு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, தெய்வாதீனமா எந்த ஒரு ஹெவி வெஹிக்கிளும் உங்க பின்னாடி வராதனால ஆக்சிடென்ட் ஆகல அவங்க தப்பிச்சிட்டாங்க. இப்போ அதையே பண்ண போய் இன்னும் மாட்டியாச்சு, இதெல்லாத்தையும் ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. அப்பதான் தெளிவா டி இன்னும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரியா 8 மாசத்துக்கு முன்னாடி அந்த செமினார் அட்டன் பண்றதுக்காக ப்ரொஃபஸர் போயிருக்காங்க, தேவையில்லாத சில விஷயங்கள்ல பேசினதால செமினார் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே கட் ஆயிருந்திருக்கு, இவரோட லைஃபே ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு டெவில் ஹேண்ட் சொல்லியிருக்கான். அப்ப டெவில் ஹேண்டுக்கு யூமின் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம் கேர்ள் ஃப்ரெண்டா மட்டும் தான் இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருந்திருக்காங்க. பட் இதெல்லாம் நடந்ததெல்லாம் ப்ரொஃபஸரால தான் அப்படின்னு சொல்றப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யூமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க தப்ப நீங்க அடுத்தவங்களை பிளேம் போடாதீங்க, அவ்வளோ பெரிய செமினார்ல யாரையும் கொஸ்டின் கேட்க முடியாது கூடாது நம்ம சொல்ல முடியாது, அவர் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்க பக்காவா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே வந்திருக்காது. அப்ப நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணலன்னா உங்க எக்ஸ்பெரிமெண்ட் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம், உங்க மேல இருக்கிற தப்ப எங்க அடுத்தவங்க மேல போடுறீங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மைண்ட் உள்ள பர்சன் கூட என்னால வாழ முடியாது பிரேக்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு கான்வர்சேஷன் பயங்கரமான ஆர்குமெண்ட் வந்து தன்னை பிரேக்அப் பண்ணிடுவா அப்படிங்கிற கோபத்துல அதுக்கு காரணம் அந்த ப்ரொஃபஸர் தான் அப்படின்னு அந்த ஆளை நினைச்சுக்கிட்டு டெவில் ஹேண்ட் தான் யூமியா மர்டர் பண்ணி ஒரு மலைப்பகுதியில புதைச்சு வச்சிருப்பான். அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த சமயத்துல எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது, பட் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் வந்து நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அசன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸரை பழி வாங்கணுங்கிறதுக்காக ப்ரொஃபஸரோட மூவெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அசிஸ்டண்ட்டையும் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அசிஸ்டண்ட்டும் இந்த டெவில் ஹேண்டும் ஒன்றா படித்தவங்க தான், பட் அட்டை டச் விட்டு போயிருக்கும். ப்ரொஃபஸர் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக இவர் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வர அசிஸ்டண்ட்டுக்கு, ப்ரொஃபஸர் சத்தியமே இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கிற எனக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்கு டீயும் சொல்கிறாங்க. ஆமாம், இவர் வந்து வேணுவென்ட்டு உங்களை பழி வாங்குறதுக்காகலாம் டெவில் ஹேண்ட் கூட பழகல, ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிருக்காரு, பட் டெவில் ஹேண்ட் வந்து அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க உங்கள் அடுத்தடுத்தமோ என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்க. ஆமாம் ப்ரொஃபஸர், ஆமாம், நான் எதுவுமே சொல்லலை, நம்ம இங்கே லேபில் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கோன்னு கூட நான் சொன்னதில்லை அப்படிங்க டீ இருந்துட்டு அதெல்லாம் சொன்னதில்லை, ஆனால் டெவில் ஹேண்ட் கிட்ட ப்ரொஃபஸரோட இடத்துக்கு வரணும், அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொன்னீங்க தானே அப்படிங்கிறதுக்கு, ஐயோ நீ கொஞ்சம் பேசாமல் இரு நல்லா கோத்து விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் இல்லை அப்படின்னு சொல்ல, ப்ரொஃபஸர் எதையும் யோசிக்காம எனக்கு லெக்சர் எடுக்கணும் நான் கிளாஸ் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கோட் எடுத்து போட்டுக்கிட்டவர் போகிற போக்கில் அசிஸ்டண்ட்டை பார்த்து, அசிஸ்டண்ட் ப்ளீஸ்
என்னோட இடத்தை எந்த டைமுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிட, ஐயோ ப்ரொஃபசர் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பவ் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க பின்னாடி வந்தடி முதுக தட்டி கொடுத்து, ஒண்ணுல எல்லாம் சரியா போயிடும், ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு போட்டு கொடுக்கறதையும் போட்டு கொடுத்துட்டு ஆறுதலும் படுத்திட்டு இருக்காங்க. இத்தோட இந்த கேஸும் முடியுதுங்க. அடுத்ததா எபிசோட் 20ல ஒரு சூப்பரான கிரைம் கேஸை பார்க்க போறோம். அதுல ரொம்ப எமோஷனலா நம்ம ப்ரொஃபஸரும் கனெக்ட் ஆயிருப்பாரு. ப்ரொஃபஸர் ஸ்கூல் படிச்ச காலத்துல ஒரு அழகான பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கும் ப்ரொஃபஸர் மேல ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ப்ரொஃபஸருக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும். கால ஓட்டத்துல இவங்க பாதையெல்லாம் மாறி போச்சு. ஆனா இப்ப அந்த அழகான பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த கேஸுக்குள்ள ப்ரொஃபஸர் வர எப்படி எமோஷனலா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இது ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் ஆக வேண்டிய கேஸ எப்படி பெர்ஃபெக்ட் கிரைம் கிடையாது அப்படின்னு ஒண்ணு இல்ல, எல்லா கிரைமுக்கும் ஒரு எவிடன்ஸ் இருக்கும், அது குற்றவாளியை பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எப்படி நம்ம ப்ரொஃபஸர் ப்ரூஃப் பண்ணார் அப்படிங்கறத மிஸ் பண்ணாம பாருங்க.